ஹாய், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் எப்படி நேம் டைப் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆன்லைன் ஜாப் தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நேம் டைப் பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜாபுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட் போகிற அளவுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் வேணும், ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா லேப்டாப் வேணும். அவ்வளோதான் உங்களுக்கு எசென்ஷியலாக இந்த ஜாபுக்கு தேவை. ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை உங்களுக்கு ஸ்கில் இருந்தால், நீங்கள் ஒரு 1 ஹவரில் கூட நீங்கள் சூப்பரான ஒரு பேரையோ ஒரு லோகோவையோ உங்களால் செட் பண்ணிட முடியும். அதுதான் இந்த ஜாப். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இந்த வேலை பார்க்குறதுக்கு ஸ்குவாட் ஹெல்ப் அப்படிங்கிற வெப்சைட் போகணும். அந்த வெப்சைட் போனோம்னா, அந்த வெப்சைட் பார்த்திங்கனா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான ஜாப், யார் பண்ணலாம், யார் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஜாப்னா, இப்போ ஒரு புது கார்பரேட் கம்பெனியோ இல்லை ஒரு வெப்சைட் துவங்குறவங்க இல்லை ஒரு யூடியூப் சேனல் துவங்குறவங்களே கூட, அவங்க சேனல் எதை பற்றினது இல்லை அவங்களோட வெப்சைட் எதை பொறுத்து இயங்குது அப்படின்னு அவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேட்சியான ஒரு நேம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லை அந்த கம்பெனிக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஒரு நல்ல ஒரு லோகோ இல்லைனா ஒரு கேட்சியான ஒரு பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்லாம் இருக்குல்ல, அது மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு பிராண்டான ஒரு நேமை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து அவங்க ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்து நிறையா பேர் அவங்களுக்கு அவங்களோட நேம்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. அதில் உங்களோட நேம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதை செலக்ட் பண்ணுற அந்த கம்பெனி அந்த வெப்சைட்டுக்கு பே பண்ணுவாங்க, அந்த வெப்சைட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதிலேயே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க, ஃபைன் ஃபார் த பர்ஃபெக்ட் நேம் பிராண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்குற நேம், அந்த நேம் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து கொடுக்குற நேம் ஒரு சூப்பரான நேமாக இருந்துச்சுன்னா, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இப்படி தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் $100 $500 வரையும் கான்டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த கான்டெஸ்ட்டில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு சூப்பரான நேம்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் கலந்துக்கிட்டு ஜெயிக்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க, இதுவரையும் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, இதுவரையும் எத்தனை கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரி, நம்மளும் இதை ரெடி பண்ணி கொடுத்தா நம்மளும் இதில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஒரு ஈஸியான ஜாப் தான். ஒரு இவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 1 ஹவர்லேயோ இல்லை 2 ஹவர்லேயோ ஈஸியாக ஒரு சூப்பரான நேமை கண்டுபிடிச்சி கொடுத்து நீங்கள் இதில் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி லோகோ டிசைனிங் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான லோகோவை உங்களோட சொந்த லேப்லேயே நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அவங்க பே பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு டேக்கு $500 ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஒரு 1 ஹவரில் உங்களால் $500 அமௌண்ட்டை உங்களால் சம்பாதிக்க முடியும். இதோட பார்த்தீங்கன்னா இதை செய்கிறதுக்கு நமக்கு பெரிய ஸ்கில் ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், உங்களால் ஈஸியாக ஒரு சூப்பரான கேட்சியான ஒரு இங்கிலீஷ் நேமை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்லேயே, எக்ஸ்ப்ளோர் அப்புறம் வின்னர்ஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த வின்னர்ஸோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்து நீங்கள் யார் யார் எங்கெங்கேருந்து வின் பண்ணியிருக்காங்க, எது மாதிரியான நேம் சஜஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி புது புது நேம்ஸை அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நேம்ஸ் உங்களுக்கு நம்மளும் ஆரம்பத்துலேருந்து ஒரு புது நேமும் ஒரு கம்பெனிக்கு செலக்ட் பண்ணுறதுனா ஒரு ஈஸியான ஜாப் கிடையாது. அவங்க அதில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு நேமை அவங்க செலக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஒரு சூப்பரான நேமை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் தான் நமக்கும் ஆசை இருக்கும். அப்படி நேமை நம்மளால் டைரெக்டாக செலக்ட் பண்ண முடியலைன்னா அதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது, நேம்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன பிராண்டு, என்ன அந்த கம்பெனி தயாரிக்கிறாங்க, இல்லை அவங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக கோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான நேமை சஜஷன் பண்ணும். அந்த நேமை எடுத்து நீங்கள் கொஞ்சம் அதில் மாடலேஷன் பண்ணி டேரக்ட் ஆப்பில் கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி ஒரு சூப்பரான நேமை நீங்கள் போயிட்டு இந்த ஸ்குவாட் ஹெல்ப் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை அவங்க கிளைண்ட்டு காட்டுவாங்க. அந்த கிளைண்ட் அதை பார்த்துட்டு அந்த நேம் பிடிச்சிருந்தா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். குறைந்தபட்சம் அந்த கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா $100 சேர்ந்து $500 வரையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்தால் அதை விட கூடவும் அவங்க கோட் பண்ணுவாங்க அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு. கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இருக்க மாட்டோம், பல பேர் கலந்துக்குவாங்க. அதனால் நீங்கள் குவாலிட்டியான நேம் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.